Hello everyone, welcome to Chennai Medley. இரண்டு வருட இடைவெளிக்கு பிறகு பெரம்பூர் லட்சுமி அம்மன் கோவிலில் August 7, 2022 அன்று தீமிதி திருவிழா நடந்தது. இந்து சமூகத்தின் சில பிரிவுகளால் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கியமானது தீமிதி. இத்திருவிழாவில் எரியும் விறகு அல்லது கரியால் நிரப்பப்பட்ட நெருப்புக் குழியின் மீது வெறும் காலில் நடப்பது ஒரு சடங்கு. இந்த சடங்கிற்கு தீமிதி என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் முக்கியமாக தென்னிந்தியா, சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்துக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சடங்கு முதன்மையாக அம்மன் தென்னிந்தியா மற்றும் தமிழ் கலாச்சாரத்தில் சக்தி வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான பெண் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்து தெய்வமான திரௌபதி அம்மன் அல்லது துருபதியை மகிழ்விப்பதற்காக இந்த சடங்கு செய்யப்படுகிறது. இதனை தென்னிந்தியாவில் பாதுகாப்பு தெய்வமான மாரியம்மன் மற்றும் கோணியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். நெருப்பு நடை சடங்கு என்பது சுய சுத்திகரிப்பு செயலாகும். அம்மன் அருள் பெற்றால் காயமின்றி வெளியே வருவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதில் சுவாரஸ்யமானது என்னவென்றால், சில பகுதிகளில் தீ மேதிப்பு அல்லது தீமிதி நெருப்பு நடைப்பயிற்சி, பூ மெதிப்பு அல்லது புமேதிப்பு பூ நடைப்பயிற்சி என்று குறிப்பிடப்படுகிறது. பூக்கள் போல தோற்றமளிக்கும் நிலக்கரியின் ஆரஞ்சு நிறத்தால் வரப்பெற்றது இந்த பெயர். தீமிதி முக்கியமாக ஆண்களால் செய்யப்படுகிறது. தீமிதி ஒரு பகுதியாக சில ஆண்கள் அழகு தைத்து கொண்டும் தலையில் பெரிய கரகம் வைத்து கொண்டும் தீ மிதிக்கிறார்கள். தீமிதி முக்கியமாக அம்மன் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவை சக்தி வழிபாட்டுடன் தொடர்புடையவை. மகாபாரத போரின் முடிவில் கௌரவர்களின் மொத்த அழிவை கண்ட திரௌபதி தர்மத்தை கடைபிடிப்பதை நிரூபிக்க தீயில் நடக்க முடிவு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதில் மிகவும் பிரபலமானது இராமாயணத்தில் சீதாவை இலங்கையில் இருந்து காப்பாற்றிய பிறகு மேற்கொண்ட நிகழ்வு அக்னி பரிஷா ஆகும். எரியும் நெருப்பின் மீது ஒருவர் மெதுவாகவும் சீராகவும் நடந்தால் அவர் எல்லா விதமான பேரழிவுகளிலிருந்தும் உடல் நலக்குறைவிலிருந்தும் விடுபடுவார் என்பது நம்பிக்கை. சிலர் தங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இதை செய்கிறார்கள். தீ மிதிக்கும் சடங்கு அதை செய்யும் நபரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிராமத்தையும் பாதுகாக்கிறது என்று நம்பப்படுகிறது. இந்த சடங்கில் பங்கேற்பாளர்கள் தங்கள் காலில் காயங்கள் மற்றும் தீக்காயங்களால் பாதிக்கப்படுகின்றனர். சில சமயங்களில் அவர்கள் எரியும் நெருப்பில் கூட விழுகிறார்கள். ஆனால் அவர்களை எதுவும் தடுக்க முடியாது. இந்த மக்கள் வலி மற்றும் வெப்பத்தை தாங்கி தாய் தெய்வத்தின் மீதான ஆடி மாதத்தில் சிலர் அம்மனை வேண்டி ஆலயத்திற்கு முன்பு பொங்கல் வைத்து படைப்பார்கள். படைத்த பொங்கலை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்வார்கள். பெரம்பூர் லட்சுமியம்மன் தீமிதி திருவிழாவை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு தெருவிலும் அம்மன் வீட்டிற்கும் மக்களுக்கு ஒரு வாரம் இலவச உணவு, மோர், பழச்சாறு, இனிப்புகள் வழங்கப்படுகின்றன. தீமிதி காலத்தில் அம்மன் மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பாள் என்று கூறப்படுகின்றனர். இந்த வருடம் லட்சுமியம்மன் தீமிதி திருவிழாவிற்கு 1400 பேர்கள் கலந்து
திருவிதி முடிந்தவுடன் அம்மன் சாந்த சுரூபியாக லக்ஷ்மி அவதாரமாக மீற்றுக்கொண்டு அமைகிறாள் என்று கூறுகின்றனர்.